ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் கேக் அண்ட் அது கூட சாக்லேட் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட 1 கப் சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கேக் செய்யும்போது சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறது பெட்டர். அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி. இன்னொரு பவுல்ல 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து பாயில்டு மில்க் அண்ட் அது கூட 1/2 கப் எண்ணெய். எண்ணெய் வந்து எந்த வெஜிடபிள் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம், அது ஒரு பெக்யூலர் ஸ்மெல் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸில் இந்த வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரில் 1/4 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இது ஒரு நல்ல கிரீஸ்டு கேக் டின்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 சின்ன கேக்ஸாக கூட பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே கேக்கை தான் பண்ணுறேன். இப்போ இது வந்து 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 25-30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் நல்லா ரெடி. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த ஓரத்தெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். கேக் வந்து கண்டிப்பாக நல்லா ஆறிருக்கணும், இல்லைன்னா கேக் வந்து உதிர்ந்து போயிடும், கிரம்பிள் ஆயிரும், ஒழுங்காக வராது. ஸோ இப்போ நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் டின்ல போட்டிருந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பட்டர் பேப்பர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் நல்லா கேக் டின்னை எண்ணெய் வச்சு தடவி க்ரீஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ இந்த கேக்கை நான் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 சின்ன கேக்ஸாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 போர்ஷன் கேக்ஸும் ரெடி. இப்போ சாக்லேட் பட்டர் கிரீம் பண்ணுறதுக்கு 200 கிராம் சாஃப்டான பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. மெல்டட் பட்டராக இருக்கக்கூடாது, பட் சாஃப்டான பட்டராக இருக்கணும். இதோட கலர் நல்லா லைட் எல்லோ ஆகிற வரைக்கும் நம்ம இது விப் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம், பட் ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் விப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுகர் எந்த அளவுக்கு ஃபைனாக பவுடர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பட்டர் க்ரீம் நல்லா வரும். சுகர் கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருந்துச்சுன்னா ஐசிங் நல்லா இருக்காது, ஸ்மூத்தான ஐசிங் நமக்கு கிடைக்காது. ஸோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஐசிங் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண சாக்லேட், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட சாக்லேட் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி. இப்போ இந்த கேக் மேலே ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம 1 பார்ட் கேக்கில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணால் கேக் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஐசிங்கை வச்சு ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிடில் லேயரில் கொஞ்சம் கம்மியாக தான் ஐசிங் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கூட சேர்த்து ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ டாப் லேயர் கேக் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஐசிங் வச்சு நம்ம ஃபுல் கேக்கையும் கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத டெக்கரேட் பண்றதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப், சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.